ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் கோதுமாவில் ரொம்பவே சாஃப்டான பஞ்சு போல மினி இட்லி கேக் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த மினி இட்லி கேக் செய்கிறதுக்கு ஓவன் முட்டை தயிர் பேக்கிங் பவுடர் எதுவுமே வேணாங்க வீட்டில் இருக்க வெறும் நாலு பொருளை வச்சு ரொம்பவே சாஃப்டான பஞ்சு போன்ற இந்த இட்லி கேக்கை வெறும் மிக்ஸர் ஜாரில் ஈஸியாக கலந்து செய்யலாம் வாங்க இப்போ இந்த பஞ்சு போல சாஃப்டான இட்லி கேக்கை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதிலே மாவை ஈஸியாக கலந்துக்கலாம் அரை கப் சர்க்கரை நூறு கிராம் சர்க்கரை சேர்க்குறங்க எந்த கப்பால் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பால் எல்லா பொருளையும் சேர்த்தோன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மாவு கிடைக்கும் இப்போ நூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு கோதுமை மாவு இரநூறு கிராம் கோதுமை மாவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கால் கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் இல்லை பட்டர் நெய் கூடும் நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்திங்கன்னா கேக் ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடான்றது ஆப்ப சோடா மாவு தாங்க ஆப்ப சோடா மாவு எல்லார் வீட்டையுமே இருக்கும் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டி அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கோதுமை மாவோட வாசனை வராமல் இருக்கும் ஒரு கப் அளவு காய்ச்சி பால் நார்மலாக நம்ம வீட்டில் பால் இருக்குங்க அதில் காய்ச்சி ஆறுன பால் ஒரு கப் அளவு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரும் நல்லா நைஸாக எந்த பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது போல் ஒரு அடிகனமான கடாயை சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரீட் பண்ணிக்கலாங்க இது உள்ள ஸ்டாண்ட் உப்பு எதுவுமே போட வேணாம் இதை அப்படியே மூடி அடுப்பை மீடியமாக வச்சு சூடு பண்ணிக்கலாம் சூடாகட்டும் இப்போ வீட்டில் இருக்க இட்லி தட்டு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கப்புலையோ டப்பாவிலையோ ஊற்றி வேக வைக்க இல்லைங்க வீட்டில் இருக்க இட்லி தட்லையே மினி இட்லி கேட்க ரொம்பவே சாஃப்டாக செய்யலாம் இப்போ இந்த இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் தடவிக்கலாங்க அப்போ தான் வெந்த பருக்கு நம்ம எடுக்க ஈஸியாக வரும் அடியில் ஒட்டாமல் லைட்டாக இது போல் ஆயில் தடவிட்டு இப்போ நம்ம அரைச்ச மாவு சின்னதாக ஒரு பாதி அளவு ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்ற வேணாங்க பாதியளவு தான் கேக் வந்ததும் உப்பலாக வரும் இது போல் எல்லா குவிகளிலும் பாதியளவு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் இல்லை ட்ரூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் முந்திரியை லைட்டாக துருவி சேர்த்துருக்கேங்க சாப்பிட பார்த்து ரொம்ப சுவையாக இருக்கும் இது மேலே கொஞ்சமாக எள்ளும் சேர்க்குறேன் வெள்ளை எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது கேக்கோட மென்று சாப்பிட பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டாக தூவி இது போல் இட்லி குயில எல்லாத்துலேயுமே மாவை ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கடாயும் சூடாக எடுத்து இப்போ திறந்துட்டு இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கி வச்சிடலாங்க ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் சைடு வாக்கில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி சைடாக எடுத்து வச்சுக்கலாங்க இதை அப்படியே மூடிடலாம் மூடிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் இது போல் மீடியமாக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்தீங்கன்னா நல்ல உப்பலான சாஃப்டான மினி இட்லி கேக் ரெடி எந்த அளவுக்கு இட்லி கேக் இருக்க பாருங்கள் இது மாதிரி ஒரு ஸ்டிக்கால் நடு சென்டரில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்து நான் வெந்துடுத்து இப்போ இட்லி கேக் வெந்துடுத்துங்க எடுத்து வெளியே வச்சு ஒரு நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா எடுக்க பார்த்து ஈஸியாக வரும் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் ரொம்பவே சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி கேக் ரெடி இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சாஃப்டான இந்த மினி இட்லி கேக்கை நீங்களும் செய்து அசத்துங்க இதை நீங்கள் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து தரலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம எள் நட்ஸ்லாம் சேர்த்துருக்க பார்த்து சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது போல் பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாறலாங்க இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்